ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். என்னடா வாழை இலையில ஒரு நூல் போட்டு கட்டி இருக்கு, அதை கட் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறாங்களே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இது வந்து ஸ்வீட் கார்னை வச்சு பண்ண ஒரு ரெசிபி. இதுக்கு நான் வச்ச பேர் வந்து ஸ்வீட் கார்ன் கொழுக்கட்டை. வேற என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருந்தது. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 hours போல ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே நம்ம வந்து பச்சையாகவே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2-3 hours போல ஊற வச்ச பச்சரிசி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா 1/4 teaspoon அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் மைய அரைக்க வேணாம், குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து 1 cup அளவு துருவிய தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சுகரோ இல்லை வந்து வெல்லம்னா நல்லா இடித்து சேர்க்கணும். வாசனைக்காக 4 ஏலக்காவை பொடி பண்ணி அந்த தூளையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பார்த்து வந்து அரைக்கும் போது தண்ணியை அளவாக ஊற்றி அரைங்க, ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க. ஏன்னா திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து இலையில ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி அதுக்குள்ளே பிளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு இலையிலேருந்து மாவு வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இதுலேருந்து 1 கரண்டி எடுத்து அந்த இலையில வச்சு நம்ம மூடிடலாம். அப்படியே நம்ம இலையை வந்து மூடி வச்சோன்னா நமக்கு வந்து வேக வைக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேனா ஒரு நூல் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நாட் போட்டு கட்டிட்டோன்னா நமக்கு வந்து இலையும் பிரியாமல் இருக்கும், அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற மாவும் வந்து வெளியில் வராமல் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையில ஃபில் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி இலையில ஃபில் பண்ணி நான் வந்து கட்டி வச்சுட்டேன். ஒரு இட்லி பானையில் தான் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இலையில வேக வைக்கிற கொழுக்கட்டை மாதிரியே இருந்தது, அதனால தான் நான் அந்த பேர் வச்சேன். ஸோ இது வந்து ஒரு 10-15 minutes வேக வச்சா போதும், நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக நல்லா வந்து வெந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த இலைய வந்து பிரிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஆளுக்கு 1-2 வாழை இலையை தூக்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஜாலியாக இந்த நூலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுல ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ வந்து ஒரு ஸ்வீட்டும் கலந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் கார்ன் கொழுக்கட்டை வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் தோசை தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன் தோசை செய்யறதுக்கு 1 cup அளவுக்கு வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். 1/4 cup அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 cup அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours, அதாவது நம்ம அந்த சிறுபருப்பையும் அரிசியையும் ஒரே டைமில் ஊற வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 2-3 துண்டு இஞ்சி, இந்த ஸ்வீட் கார்ன் ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா, அரிசி சிறுபருப்பு அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவையும் உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு வந்ததை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு காரம் எல்லாமே கலந்து சூப்பராக நல்லாயிருக்கும்.
இது கூட வந்து வெறும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோசை. அதனால தான் நான் வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை இது கூட சேர்த்துட்டேன். இப்போ தவா அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட வேண்டியதுதான். மாவு வந்து ரொம்ப நல்லா மெல்லிசாக தேய்க்கிற அளவுக்கு வரும், கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்வீட் கார்னோட இனிப்பு, இந்த பச்சை மிளகாவோட காரம், இந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஸ்வீட் கார்ன் தோசை. இதை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இதுவுமே வந்து நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்குக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசையாக ஊற்றி கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியுமே ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.